போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக்கிற்கு ஜாமீன் வழங்கியது போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம். தற்போது கிடைத்துள்ள அண்மைச்சீதியாக பார்த்து வருகிறோம். ரூபாய் 1 லட்சம் சொந்த மற்றும் தலா ரூபாய் 1 லட்சத்திற்கு 2 பேரின் உத்தரவாதத்தையும் அளிக்க நிபந்தனை விதித்துள்ளது. இணைப்பில் கிருஷ்ணா இருக்கிறார், அவரிடம் கேட்டு பெறலாம். விவரங்கள், வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள் என பதிவு பண்ணலாம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டு டெல்லி சித்திகா சிலையில் இருக்கிறார். தற்போது ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவானது டெல்லி போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்றது. இதில் இந்த விசாரணையை விசாரித்த நீதிபதி எஸ்கே சிராயி விதித்துள்ள தீர்ப்பில், இந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் தற்போது ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அந்த நிபந்தனைகளில் கூறியுள்ளது என்னவென்றால், குறிப்பாக 1 லட்சம் ரூபாய் பிணைத்தொகை, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கான சொந்த ஜாமீன் தொகையையும் தலா 1 லட்சத்துக்கு இருவரின் ஜாமீனையும் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கின் புலன் விசாரணை முடியும் வரை ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும், தனது செல்போன் எண்ணை விசாரணை அதிகாரிக்கு வழங்கி அதை எப்போதுமே இயக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் அவருக்கு விதித்துள்ளார்கள். மேலும் அவரது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும், முகவரி மாறினால் அது குறித்த விவரத்தையும் விசாரணை அதிகாரிக்கும் விசாரணை அதிகாரிக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதி தனது நிபந்தனையில் தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் திகார் சிறையில் வைத்து ஜாபர் சாதி கைது செய்யப்பட்டுள்ளதால் அவர் சிறையில் இருந்து வெளிவர முடியாது நிலையில் இருக்கிறார். மேலும் அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து ஜாபர் சாதிக் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த பல்வேறு நிபந்தனைகளில் குறிப்பாக பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், அதே போல இந்த புலன் விசாரணை முடியும் வரை ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் அவர் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் தற்போது அவருக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டுள்ளது. மோனப்பிரியா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.